இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ஆர்னி சோம் சில்ஸ் அண்ட் ரெடிமேஸ். ஆர்னி சோம் சில்ஸ் அண்ட் ரெடிமேஸ் வந்து பார்த்தோம்னா வாவசி தெரு நம்பர் 9 வாவசி தெருவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா பேருந்து ரொம்ப ரொம்ப மிக மிக அருகாமையில் இருக்குது. இங்கே வாங்கக்கூடிய ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக விலை குறைவு, ஆனால் வந்து தரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தரம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரகமான ஆடைகளும் வந்து எக்கச்சக்கமாக கூச்சி வச்சுருக்கேன். லேட்டஸ்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆர்னி சோம் சில்ஸ் தான் வாங்க நிகழ்ச்சி போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? தாண்டவமூர்த்தி. தாண்டவ மூர்த்தி. இந்த தாண்டவ மூர்த்தி அப்படின்னா இந்த ஒரு இந்த தாண்டவ மூர்த்தியை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், உண்மையா இல்லையா? உண்மைதான். எப்படி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன் சொல்ல போகும். தாண்டவ மூர்த்தியுடைய அர்த்தம் என்ன? தாண்டவ மூர்த்தி சிவ சிவபெருமானுடைய பேர், அவருடைய பெரிய. அவர் வந்து ஒரு கோபமாக இருக்கும்போது தாண்டவமாக இருப்பார். தாண்டவம் ஒரு தாண்டவம் மாட்டாடுவர், அதனால் தாண்டவ மூர்த்தி. அதாவது ருத்ர தாண்டவம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ருத்ர தாண்டவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் அப்படின்றது வெறும் தாண்டவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடராஜ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவ மூர்த்தி அப்படின்னு சொல்லி இதுவும் சொல்கிறது உண்டு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருடைய பரதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய நம்ம நடராஜரை முன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே அவர் கொடுத்த கலையை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உண்மைதானப்பா? ஆ, உண்மைதான். உனக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காப்பு கலையோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலை அதாவது உங்களுக்கு தெரியுதான வாய்ப்புகள் உண்டா? இல்லை, அதெல்லாம் இது வரைக்கும் ஏதாவது வந்து பார்த்தா ஒரு கலையை கற்றுக்கணும்னு இது வரலாம். அது சில பேர் வந்து பாட்டு பாடணும்னு தெரியும், சில பேர் வந்து பார்த்தா ஃப்ளூட் வாசிக்கணும், சில பேர் கிட்டாரு, சில பேர் தபேலா, சில பேர் ட்ரம்ஸு, சில பேர் கீபோர்டு, அது மாதிரி எக்கச்சக்கமான கலைகளை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். ஆனால் வந்து எல்லாரும் சில பேர் நிறைய கலைகளை கற்றுக்கிறதும் நம்ம சில பேர் கற்றுக்கிறதே இல்லை. அதுபோல் நீ ஏதாவது கலையை கற்றுக்கணும்னு ஆசைப்படுத்துண்டா? கரத்தை கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. கரத்தை வந்து பார்த்தா உனக்கு கற்றுக்கணும் அப்படின்றது ஆர்வத்தை தூண்டது என்ன காரணம்? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், தோணிச்சு அவ்வளோதான். அது கரத்தை கற்றுக்கிறதான முக்கியமான பெரிய காரணம் வந்து அதிகப்படியாக என்ன அப்படின்னாக்கா வந்து வீரத்தை வந்து அதிகப்படியாக வந்து பார்த்தா முன் வச்சு இருக்கிறது வந்து பார்த்தா கரத்தை அப்படின்றது ஒன்று. நம்மளை சுற்றி வந்து பார்த்தோன்னா 20 பேர், 30 பேர், 50 பேர் வந்து பார்த்தா நம்மளை வந்து பார்த்தோன்னா நம்ம தாக்க வராங்க அப்படின்னாலும் நம்ம தற்காப்புக்கு வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து கரத்தை அப்படின்றத ஒன்று. நம்மளை பாதுகாத்து இல்லாமல் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தா அதுலேருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா கரத்தை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து பார்த்தோன்னா விஷயமா தான். அதனால் வந்து பார்த்தா யாராவது தற்காப்பு கற்றுக்கணும் அப்படின்னா கரத்தை வந்து பார்த்தா முன் வச்சு கற்றுக்கலாம் அப்படின்றத உண்மை. இதுலேருந்து ஒரு கார்டு பாட்டே பாடலாம்டா தாண்டவ மூர்த்தி. ரெண்டு லைன் போதும். ஃபுல்லாலாம் பாட சொன்னாக்கா இருக்கிறோம் நாங்கள் கேட்க முடியாது. ரெண்டே லைன் என்ன பாட்டு பாருங்க. என்ன பாட்டு? சாமி பாட்டை கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அடி போனாவணி வேலை மயக்கம் வந்தாவணி, அடி போனாவணி வேலை மயக்கம் வந்தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நானும் கலை மாமணி. அருமையான பாடல். தமிழ் பாடல் வந்து தமிழ் மாதங்களில் இது வச்சு தான் இது அடி போனால் ஆவணின்றது. இதே வந்து நம்ம இங்கிலீஷில் பாடம் எப்படி பாடும் சொல்லு பார்ப்போம். இங்கிலீஷ் மட்டும் தெரியல சார். ஜனவரி போனா பிப்ரவரி, பிப்ரவரி போனா மார்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு மாதமாக இங்கிலீஷ் மாதத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ மட்டும் ஒரு கேள்வி வேறு இந்த கேள்வி நீ சரியா பதில் சொல்லிட்டு அப்படின்னா நிறைய கேள்வி கேட்டோம். இந்த கேள்விக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் அது ஏறிடுவோம் வேலூர் பஸ் ஆனால் நிறுத்தினே வந்துடுறோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் நில அணில் அதோடைய சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்றத எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு. சாம்பல் நில அரின் அணில் அணில் சாம்பல் ஆமாம் ஆனால் அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு தான். அதோடைய சரணாலயம் மாவட்டம் வட்டம் எங்கள் தெரு பேர் டோர் நம்பரு ரேஷன் கார்டு நம்பரு லைசன்ஸ் நம்பரு ஆதார் நம்பரு எல்லாம் லைனாக சொல்லிவிட வளர்க்கும். ஆனால் என்னென்ன குமார் அண்ணன் என்ன பண்ணுறீங்க? தறி நேருங்க. தறிங்களா? ஆனால் இந்த தறி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இங்கே ஆர்னியோட சிறப்பில் வந்து தறி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தறியில் வந்து என்னென்ன ரகம்லாம் இருக்குண்ணே? தர்மாவரம் போச்சுன்னா, தர்மாவரம் கோர்வை ஒன் சைடு டபுள் சைடு
அந்த மாதிரி ராகம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்மா அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. சிங்கிள் சைடு, டபுள் சைடு, ரெண்டு சைடு கட்டுற மாதிரியும் வருது, ஒரு சைடு சிங்கிள் சைடு கட்டுற மாதிரியும் வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தறி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இல்லை ரொம்ப கஷ்டமாங்க? அதாவது சின்ன வயசுலேயே கற்றுக்கன்னா ஓரளவுக்கு சுலபம் தாங்க, வயசானதுக்கு அப்புறம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதாவது வந்து வயசானதுக்கு அப்புறமா உடம்பு வளையாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான கஷ்டம், அதுவும் மூளையில் ஏறாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்துட்டாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு அப்புறமா 20 வருஷம் 20 வயசுக்கு அப்புறமா வந்து படிக்க சொன்னால் அதனால் படிக்க முடியுமா? படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசுமரத்து ஆணி போல் பதியணும் அப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஒரு சேலையை நெறிய நமக்கு எது நாள் ஆகும்? அதாவது சார், சேலையை நெறி டிசைனை பொறுத்து இருக்குங்க. டிசைன் கம்மியாக இருந்தால் ஒரு நாள் கம்மியாகும், டிசைன் அதிகமாக இருக்கிறப்போ நாள் அதிகமாகும். இப்போது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் நெய்கிற டிசைனுக்கு 1 வாரம் ஆகுதுங்க. ஆமாங்க, அண்ணன் வச்சிருக்கிற வீட்டில் இருக்கிற டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆகுது. அதே வந்து பார்த்தா நிறைய டிசைன், நிறைய பூக்கள் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னாங்க. இதை விட அதிகமாகலாம் இருக்குதுங்க. நான் இது வந்து மீடியம் தாங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக நடுத்தரமாக இருந்தாக்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போகிறப்ப டக்குன்னு வியாபாரம் ஆகிடும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு அந்த மாதிரி வேலைகள் ரொம்ப சுலபமாக கொடுக்குறதுனா வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுனா வேலையோட சேலையோட விலை வந்து அதிகமாக கூறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதா ஒன்று. அண்ணன் இதுலேருந்து ஏதாவது ஒரு கார்டு ஒன்று எடுங்கண்ணே, புதிய பாடல் அப்படியே எடுத்துனா சிறு கதை, வீட்டு குறிப்பு, சினிமா பஞ்சு, பழைய பாடல், டாப் டக்கர் ஐடியா, பழைய பாடல் எடுத்துருவோங்களா, விடுகதை, பிப்பிளிகா பிலாப்பி, கிறுக்கிய கவிதை, மிமிக்ரி. எப்படின்னா இப்போ இது பழைய பாடலில் எடுத்துருமா? அண்ணன் குமார் அண்ணன் வந்து பார்த்தா பழைய பாடலில் தருவார். இப்போ அருமையான ஒரு பழைய பாடலை ஒன்று பாடுவார்ல, வசந்த மாளிகைன்னா எனக்கு. வசந்த மாளிகை சிவாஜி கணேசனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசந்த மாளிகையிலேருந்து அண்ணன் ஒரு பாடல் பாட போகிறார். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், அதை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம், இருப்பதோ ஒரே மனம், நான் என்ன செய்வேன் இறைவா. அந்த பாட்டு வர்றது வந்து அவ்வளோ டைலாக் வரல சொல்லிட்டாப்ல. அண்ணனும் வந்து பார்த்தனா ஏதோ இடத்துல ஏதோ பாதிச்சிருக்கிறாப்லன்னு மட்டும் தெரியுது. ரெண்டு உண்மையான அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. உண்மையை சொல்லிவிட்டு குடும்பத்தில் சண்டை வர வச்சிடாதீங்க. அதெல்லாம் பாதிப்புலாம் எப்போ சின்ன வயசில், அதெல்லாம் இப்போல்லாம் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் கலகலனு போயிட்டு அண்ணனோட ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நம்ம வந்து பார்த்தா நிகழ்ச்சியை முடிச்சிடும். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த சாம்பல் நிற அணில், சாம்பல் நிற அணிலோடைய சரணாலயம் நம்ம வந்து பார்த்தா எந்த இடத்துல இருக்குது தமிழகத்தில் அப்படின்றதான கேள்வி. சாம்பல் நிற அணில் கேள்விப்பட்டிருக்கலாம் அணில்? அல்ல, அணில் கேள்விப்பா, சாம்பல் நிற அணில். ஆனால் அது டிவியில் பார்க்குறப்போ நான் மறந்துட்டேன். எங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் மறந்துட்டோம் அப்படின்றதவனே. ஏதாவது ரெண்டு மூணு ஊர் பேரை சொல்லி பார்க்கலாம், இந்த ஊராக இருக்குமா அந்த ஊராக இருக்குமா? இல்லை, ஏதாவது ஞாபகம் வந்தால் சொல்லலாம், தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியலனாக்கா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் கரெக்டு. தவிர அதாவது தப்பான ஊர்களை சொல்லி மாற்றிக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணன் குமார் அண்ணன் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாப்புல. இல்லை, ஒரு மணி நேரம் ரொம்ப அருமையாக கலகலன்னு போயிட்டு இருந்தது, தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு கலகலப்பான விஷயங்களை கொடுக்க காத்துட்டு இருக்கும். தொடர்ந்து